ஹாய் விவஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்க போகிறது. இன்றைக்கி செடி பீன்ஸ் செடி போட்டிருக்கோங்க. இப்போ இந்த பீன்ஸ் செடியை நான் பற்றி பார்க்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணுங்கள். இந்த நான் வந்து சில வீடியோலாம் வந்து கொஞ்சம் தயங்கி பேசியிருப்பேன். அது கொஞ்சம் புதுசாக பேசுகிறதுக்கு அப்படி இருக்கும். இனிமேல் நான் தயங்காமல் பேசுகிறேன். மாடி தோட்டத்தில் வந்து நிறைய செடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டிருக்கேன். இது ஒவ்வொரு வீடியோ வீக்கில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு, ஆனால் நிறைய பேர் வியூவர்ஸ் பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் இன்னும் வரல. நிறைய பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் என் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் மாடி தோட்டம் ஆரம்பிக்கலாம். இயற்கையான முறையில் உங்களுக்கு இந்த வீடியோவில் மாடி தோட்டத்தை காமிக்கிறேன். ஓகேங்க, இப்போ நம்ம பீன்ஸ் செடி பார்க்கலாம். பாருங்க, இது வந்து நாட்டு பீன்ஸு, இயற்கையான முறையில் வந்திருக்குது. நான் இதுக்கு எந்த உரமும் போடலை. ஒரு நாலு அஞ்சு செடி இருக்குது. இது வந்து கொடி பீன்ஸ் இல்லை, செடி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. பாருங்க, இங்கெல்லாம் இருக்குது. இப்போ வந்து இந்த பீன்ஸ் வந்து பறிச்சிக்கலாம். இப்போ கையிலையும் பறிச்சுக்கலாம், இந்த சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது இயற்கையான முறையில் வந்து நம்ம பீன்ஸ் வளர்த்தி, இந்த பீன்ஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வளர்த்துறேன். அதுக்கு முன்னாடி நான் கொடி பீன்ஸ் தான் போட்டிருக்கேன். கொடி பீன்ஸும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னுட்டு. இந்த பீன்ஸ்லாம் வந்து நம்ம கடையில் வாங்கினோமா, ஒரு சம்டைம்ஸ் இதெல்லாம் கேஜி 100 ரூபாய்க்கு விற்கும். இது வந்து நாட்டு பீன்ஸு, கையிலே கூட பறிச்சிக்கலாம். இது மறுபடியும் இந்த பீன்ஸ் பறிச்சு விட்டி மறுபடியும் பூ கொடுக்கும். பூ வந்துட்டு மறுபடியும் பீன்ஸ் வரும். ஆனால் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். கொடி பீன்ஸ் வந்து அதுவும் வந்து திரும்ப திரும்ப காய்க்கும். இதுமாதிரி பறிச்சு பறிச்சுட்டா திருப்பி பூ விட்டு திருப்பியும் காய்க்கும். ஸோ நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வந்து இப்படி நம்ம கிடைக்கிற சீட்ஸ் வந்து நம்ம எளிமையாக சீக்கிரம் வர சீட்ஸ்லாம் போட்டு நம்ம வளர்த்தி கொண்டு வரலாம். எல்லாமே கொண்டு வரலாம் நாங்கள், நம்ம பராமரிப்புறது தான். இயற்கையான முறையில் நம்ம காய் காய்ச்சிருக்குது. நம்ம பார்த்து இந்த இதை நம்ம பறித்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு, இன்னும் கொஞ்சம் நாளாகும். இப்போ பெருசாகிறத மட்டும் பறிச்சிக்கலாம். பாருங்கள், இங்கே பீன்ஸ் இருக்குது. இந்த செடியிலும் கொஞ்சம் போட்டிருந்தேன், இந்த க்ரோ பேக்லேயும். அது இது ஓகே, இது இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு. பாருங்கள், இதுதான் கொடி பீன்ஸு. கொடி பீன்ஸ் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். இது வந்து எந்த எல்லா சீசனுமே வரும். இது உங்களுக்கு அந்த சீட்ஸ் போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். பாருங்கள்,
கொடி பீன்ஸ் இது ஒரு செடி போட்டிருந்தேன் மீதி இப்போ தான் போட்டிருக்கேன் இதுதான் நாட்டு பீன்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து செடி பீன்ஸ் இந்த பீன்ஸ் போட்டு ஒரு 40 நாள் ஆகும் ஆனால் நல்லா கொத்து கொத்தாக காய் கொடுக்கும் இயற்கையான முறையில் தான் வீட்டு வேஸ்ட் தான் நான் போட்டுட்ருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மண்புழு உரம் போட்டேன் மற்றபடி வேறு எந்த உரம் இதுக்கு போடலை பூச்சி கூட விழலைங்க பூச்சி விழுந்தால் அதுக்கு மருந்து இயற்கையான முறையில் போடணும் ஆனால் அந்த பூச்சி கூட விழலை பீன்ஸும் எந்த சொத்தையும் இல்லாமல் நல்லா வந்திருக்குது இதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க இது நான் வாங்கிட்டு வந்து இந்த சீட்ஸ் வந்து ஒரு பேக் 60 ரூபா வாங்கிட்டு வந்தேன் ஒரு நான் பாருங்கள் ஒரு 4 செடி தான் பறித்தேன் அதுலேயே இவ்வளோ பீன்ஸ் வந்திருக்குது பீன்ஸ் செடி வளர்த்துறதெல்லாம் நம்மளால் வளர்த்த முடியாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க அதெல்லாம் வருமா அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் எந்த மண்ணில் வேணாலும் போடுங்க இயற்கையான முறையில் மாடித்தோட்டத்தில் நாங்களாம் பாருங்கள் மாடித்தோட்டத்துலேயே நான் வந்து இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் இது 1/4 கிலோக்கு மேலே இருக்கும் இது நிலத்துலேயும் போடலாம் மாடித்தோட்டத்துலேயும் போடலாம் நிலம் இல்லாதீங்க மாடியில் வந்து இந்த பீன்ஸ் வந்து நட்டு கொண்டு வரலாம் நமக்கு வந்து சில டைமுக்கு பீன்ஸோட ரேட்டு காய்கள்லாம் சில அதிக ரேட்டுலாம் சில டைம் விற்கும் அப்பெல்லாம் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இதுமாரி காய் போட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்னா இல்லைங்க மண் மண்கலவையில் என்ன போட்டுக்கணும்னா மண் தேங்காய் நேர் தான் போட்டேன் பாருங்கள் 1/4 கிலோக்கு மேலே பீன்ஸ் வந்திருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ